வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டுக்கு எதிரான ஜெனீவா யோசனைகளுக்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி என பாராது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்கிறார் விமல். தாமரை தடாகம் இன்று முதல் மக்கள் உரிமைக்கு. கேரள கஞ்சாவுடன் புத்தளத்தில் இலங்கை மற்றும் இந்திய மீனவர்கள் கைது. மறைந்த மகாராணிக்கு அஞ்சலி செலுத்த வெஸ்ட்மினிஸ்டர் மாளிகையில் மக்கள் நீண்ட வரிசையில். விரிவான செய்திகள். ஜெனீவா யோசனைகளுக்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி என அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என உத்தர லங்கா சபை தெரிவித்துள்ளது. நாட்டின் பிரச்சினைகளை தலையிடுமாறு போராட்டக்காரர்கள் உள்ளிட்ட சில அரசியல் கட்சியினர் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் கோரிக்கை விடுத்துள்ளமை தாய் நாட்டை காட்டிக் கொடுக்கும் செயல் என சபையின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இது நாம் வருடாந்தம் பார்க்கும் விடயங்களாகும். இலங்கை பசி மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் பசி மற்றும் வறுமையை பயன்படுத்தி எமது நாட்டை கூறுபோட இடமளிக்க முடியாது. ஜெனீவா மனித உரிமை பேரவையை தேச துரோகிகளின் பிரதான களமாகும். உலகில் மனித உரிமை நிலைநாட்டப்படும் இடமே அதுவென புத்தி இல்லாத அரசியல்வாதிகள் எண்ணுகின்றனர். ஜெனீவா என்பது அமெரிக்காவின் கைப்பிள்ளையாகும். அமெரிக்காவின் கொள்கைக்கு எதிராக செயற்படும் நாடுகளை கட்டுப்படுத்தவே ஜெனீவா பேரவை உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கை பிரிவினைவாதத்தை தோற்கடித்ததன் காரணமாகவே எமது நாட்டுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம மனித உரிமைகள் குறித்து கருத்து வெளியிட்டார். மனித உரிமைகள் தொடர்பில் பேசுபவர்கள் அதனை உரிய முறையில் பின்பற்றியுள்ளார்களா? அமெரிக்கா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மனித உரிமைகளை மீறவில்லையா? சிறிய நாடுகளுக்கு ஒரு நீதியும் வல்லரசு நாடுகளுக்கு ஒரு நீதியும் என இருக்க முடியாது. மனித உரிமை என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்றாகும். இலங்கை மக்கள் உள்நாட்டிலேயே இந்த பிரச்சனைக்கு தீர்வை காண முடியும். எனினும் அதில் கடினமான விடயங்கள் உள்ளன. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தற்போது அமலில் உள்ளது. நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதால் குறித்த சட்டம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டது. உண்மையான ஆர்ப்பாட்டக்காரர்களின் போராட்டத்தை யாரும் கேள்விக்குறியாக்க முடியாது. அவர்கள் உண்மையாக ஆர்ப்பாட்டம் செய்து கோட்டாபய ராஜபக்சேவை வீட்டுக்கு அனுப்பினர். பின்னர் கலைந்து சென்று விட்டனர். பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களை எஞ்சினர். இதனால் பயங்கரவாத சட்டம் அமலுக்கு வந்தது. நாட்டில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருப்பின் அதற்கு வடக்கு அல்லது தெற்கு மக்கள் மனித உரிமை பேரவையின் நாடுபார்களாயின் அது பிரச்சனை இல்லை. தெற்காசியாவின் உயர்ந்த கோபுரமாக கருதப்படும் தாமரை கோபுரத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமாக கலம்பு லோட்டஸ் டவர் இணையதளத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு இன்று காலை தாமரை கோபுர வளாகத்தில் இடம்பெற்றது. SLT மொபிட்டல் மற்றும் கோட்ஜேன் இன்டர்நேஷனல் ஆகிய நிறுவனங்கள் குறித்த இணையதளத்தை வடிவமைத்துள்ளனர். குறித்த நிகழ்வில் கோட்ஜேன் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி கலாநிதி ஹர்ச சுபசிங்க பங்கேற்றிருந்தார். தெற்காசியாவின் உயர்ந்த கோபுரமாக கருதப்படும் தாமரை கோபுரம் இன்று பிற்பகல் 2 மணிக்கு மக்கள் பாவனைக்கென திறக்கப்படும். நாளாந்தம் பிற்பகல் 2 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை தாமரை கோபுரத்தை பார்வையிட முடியும். நண்பகல் 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை வார இறுதி நாட்களில் தாமரை கோபுரத்தை பார்வையிடலாம். 2012 இதன் நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இவ்வருடம் பிப்ரவரி மாதம் குறித்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டன. திட்டத்துக்கென 113 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளது. 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் என அனுமதி சீட்டுகள் விற்பனை 10 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கான அனுமதி சீட்டுகளின் கட்டணம் 200 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கென குழுவாக தாமரை கோபுரத்தை பார்வையிடுவதற்கு 200 ரூபாய் கட்டணம் அறவிடப்படும் என தாமரை கோபுர தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வெளிநாட்டவர்களுக்கும் தாமரை கோபுரத்தை பார்வையிட சந்தர்ப்பம் வழங்கப்படும். வரிசையில் காத்திருக்காது 20 அமெரிக்க டாலர் பெறுமதியான அனுமதி சீட்டை பெற்று வெளிநாட்டவர்கள் தாமரை கோபுரத்தை பார்வையிட முடியும். 1300,000 ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான கேரள கஞ்சா போதைப் பொருளுடன் 10 சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
கடற்படை நடத்திய விசேட ரோந்து நடவடிக்கையின் போது 434 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் இந்திய மீனவர்கள் ஐவர் பயணித்த படகு சுற்றிவளைக்கப்பட்டது. புத்தளம் குதிரைமலை கடற்பகுதிக்கு அண்மையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த வர்த்தகத்துடன் தொடர்புடையதாக இலங்கை மீனவர்கள் ஐவரும் கைது செய்யப்பட்டனர். மிகவும் சூட்சுமமான முறையில் பொதி செய்யப்பட்ட கேரள கஞ்சா இலங்கைக்கு கடத்தப்பட்டுள்ளது. கடற்படையின் பாதுகாப்பு படகும் இந்த ரோந்து நடவடிக்கைகளுக்கென பயன்படுத்தப்பட்டுள்ளது. கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்கென சந்தேக நபர்கள் கற்பிட்டி போலீசார் ஊடாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த வருடம் மார்ச் 20 தேர்தல் ஒன்றை நடாத்த தீர்மானித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமால் புஞ்சிஹேவா தெரிவித்தார். கலத்துறையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற சட்டத்திற்கமைய செப்டம்பர் 20 பின்னர் தேர்தலை நடத்துவதற்கான உரிமை ஆணைக்குழுவிடம் வழங்கப்படும். அதன் பின்னர் மார்ச் 20 பின்னர் தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு உள்ளது. இதன்போது இரு விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். வாக்காளர் பெயர் பட்டியல் 2022 அக்டோபர் 31 உறுதிப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். நவம்பர் 11 பூரண உறுதிப்பாட்டை வழங்க எதிர்பார்க்கின்றோம். இவற்றை உறுதிப்படுத்துவதற்கு முன்னர் தேர்தல் நடத்துவதாயின் அதன்போது 2021 வாக்காளர் பட்டியலே செல்லுபடியாகும். இதன்போது 2022 வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள 2.5 லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் விளக்கப்படும். இதனால் இது தொடர்பிலும் கவனம் செலுத்தி தேர்தலுக்கான தினத்தை அறிவிப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும். நாட்டின் கைத்தொழில் அபிவிருத்திக்கு ஐரோப்பிய சங்கத்தினால் 23 மில்லியன் அமெரிக்க டாலரும் 18.75 மில்லியன் யூரோவும் நிதியுதவியாக வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் நிரந்தர கைத்தொழில் அபிவிருத்திக்கென ஐரோப்பிய சங்கம் இந்த நிதியுதவியை வழங்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் கைத்தொழில் அபிவிருத்தி அமைப்பின் இலங்கை பிரதிநிதி கலாநிதி ரேனே வேங்பர்கள் தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தொழில் அபிவிருத்திக்கான ஐக்கிய நாடுகளின் கைத்தொழில் அபிவிருத்தி அமைப்பின் தேசிய வேலை திட்டத்தை கட்டியெழுப்புவதற்காக செயற்படும் குழுவின் கூட்டத்தில் பங்கேற்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் திலக்கா ஜெயசுந்தர உள்ளிட்ட பிரதிநிதிகள் பலர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெற்றது. எதிர்கால விளையாட்டுகளின் வெற்றிகள் மற்றும் சவால்கள் தொடர்பில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர்களின் அனுபவங்கள் மற்றும் ஒத்துழைப்பை பெறும் நோக்கில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொஷான் ரணசிங்கவின் தலைமையில் இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. எதிர்காலத்தில் விளையாட்டுத்துறையை பலப்படுத்தி வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு தேவையான யோசனைகள் மற்றும் கருத்துக்கள் இதன்போது பெறப்பட்டன. விளையாட்டுத்துறை தொடர்பில் அனைத்து நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து பொது வேலை திட்டம் ஒன்றை உருவாக்குவது காலத்தின் தேவை என இதன்போது யோசனை முன்வைக்கப்பட்டதுடன் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் மற்றும் விளையாட்டு சட்ட மூலத்தில் உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் குறித்தும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.